வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல மஞ்சமேல் பாய்ஸ் படத்தை பார்த்துக்கிட்டு நானும் குணா குகையில போய் பாட்டு போட போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி அந்த குகையை தேடி போறாங்க. ஆனா அவங்க அந்த மலை உச்சியில கண்டுபிடிச்சதோ அமானிஷா குகை. டூயட் பாட போன அம்மா அப்பா ஆள காணுமே சொல்லிட்டு 20 வருஷம் கழிச்சு அவங்க பையனும் அவங்கள தேடி அதே குணா குகைக்கு போவ அங்க என்ன மர்மம் நடந்தது அப்படிங்கறத அந்த படத்துல பார்க்க போறோம். ஏகப்பட்ட வேற்றுலக மனிதர்கள் மாயாஜாலன்னு சக்க போடு போடுற இந்த ஃபேண்டசி படத்தோட பேரு மிஸ்டிக் லேண்ட். படத்தோட முதல் சீன்லயே நம்ம ஹீரோ அவன் கதையை சொல்றான். அவங்க அப்பா அம்மா இவன் 13 வயசு இருக்கப்போ சல்லியங்கிரி மலையில குணா குகை கவனிக்கான் பின்னாடிய பார்த்தா கீழே விழுந்து அந்த கண்ணாடி எடுக்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அதை கையில எடுத்துட்டு திரும்புறதுக்குள்ளயும் எல்லா பாம்புகளும் இவங்களுக்கு சுத்து போட்டுருது. அதை பார்த்து அவங்க அவங்க டீம்ல மிச்சம் இருந்த ஒரே ஆள் மட்டும் அங்க தனியா நின்று இருக்கான். அவன் அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு இது ரொம்ப பத்திரமா பாத்துக்கோல அப்படின்னு இவங்க உயிரே தியாகம் வச்சு அந்த கண்ணாடியை வீசுறாங்க. பாவி பய அதை பிடிக்காம தவற விட்டுறான். அது அவன் கையில பட்டு கீழே இருக்கிற பாதாளத்துக்குள்ள விழுந்துது. ஆனா பாவி உயிரை எல்லாம் தியாகம் வச்சோமாட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்துட்டே மண்டையை போட்டுருந்தாங்க. பல வருஷம் கழிச்சு அதை தவற விட்டவன் இப்போ ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கா போலருக்க. அன்னைக்கு மட்டும் அந்த கண்ணாடியை நான் பிடிச்சிருந்தேனா உங்க அப்பா அம்மா செத்ததுக்கு ஒரு காரணமாவது இருந்திருக்கும். பாவி பைய தவற விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க அத ஒரு பையன் உட்காந்து நோட்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒருத்தன லிசாங் வெளியே யார் என்ன சொன்னாலும் நம்பாத உங்க அப்பா அம்மா கொலகாரங்க கிடையாது விழுந்த அந்த கண்ணாடியை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா எல்லா உண்மையும் நிரூபிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தாத்து இறந்து போனவங்களோட பையன் நான் கிடையாது உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்கானே அவன் தான் லீசாங் அப்படின்னு சொல்ல அவனை பாக்காது அவன் அந்த மாய கண்ணாடி எங்க விழுந்திருக்கும் அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட புத்தகங்கள்லாம் வாசிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். அதை பார்த்த இந்த பெரியவரோ தம்பி என்ன ஆனாலும் அந்த கண்ணாடியை கையால மட்டும் தொற்றாத அதை நீ தொட்டுட்டனா தேவர்களும் பேய்களும் விழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல இவன் அவர் முன்னாடி மேப்ப காமிச்சு இந்த இடத்துலதான் அது விழுந்திருக்கும் எங்கன்னு கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவரோ டிவில பாம்பு வருது அதை பார்த்த உடனே மனித கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உலகம் இருக்கு அப்படின்னு கிறுக்க மாதிரி ஏதோ உளர ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்குள்ளயும் அந்த முதியோர் இல்லத்தோட செக்யூரிட்டிகள் நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் பிடிக்க வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க அனுமதியே இல்லாம உள்ள போந்து இந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க போலதுக்கு. இவங்க தப்பிச்சு ஓடலான்னு பாக்காங்க. ஆனா அதுக்குள்ளயும் இவங்களை அமுக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிடறாங்க. பாவம் இவங்க ஃப்ரெண்டு ஜானுதான் இவங்களை வந்து பெயில் எடுத்து கொண்டு போறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ அடங்காம வெளியே வந்த உடனே அவட்ட இப்ப நீ ஒரு ரிப்போர்ட்டர் தானே நான் உண்ட சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தேன் அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்ல ஆத்தோரமா 100 கிராம் இருக்கும்ல இந்த கிராமத்துல இந்த கண்ணாடி இருக்கு நான் போய் கதவை தட்டி ஒவ்வொரு தட்டியா கேட்டா இருக்க முடியும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போறா. சரி ரைட்டு நைட்டு வீட்டுக்கு வா நம்ம மேகி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு இந்த புள்ள ஜானு 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய நண்பர்கள். அவ வீட்டுக்குள்ள ஃபேனை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க இவங்க 2 பேரும் கையில 2 பீர் பாட்டில் எடுத்துட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு இல்ல உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நேரடியா சொல்லிட வேண்டியதானே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பதான் புரியுது நம்ம ஹீரோக்கு அவ மேல இழுத்தக்க செய்யா இருக்குன்னு. அப்ப இவ வீட்டுல ஒதுங்க வச்சிட்டு இருக்கும் போதுதான் வந்திருக்கிற ஏகப்பட்ட லெட்டர்ல ஒரு லெட்டர் அவ கண்ணை பொறிக்குது. அது என்ன எடுத்து பார்த்தா ஊசி கிராமம்னு ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கு. அதை திறந்து பார்த்தா இவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த கண்ணாடியை பத்தின ஏகப்பட்ட போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. யாரோ இவங்களுக்கு ரகசியமா அந்த கிராமத்துல இருந்து லெட்டர் போட்டிருக்க உடனே அந்த கிராமத்துக்கு கிளம்பணும்னு முடிவு எடுக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கான். இவங்க அம்மா அப்பா அந்த கண்ணாடியை தேடி போறன்னு ஒரு டீமை கூட்டு போய் கொண்டதா அந்த ஊர்ல உள்ள எல்லா மீடியா ஆட்களும் இவனை வந்து தொல்லை பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் தான் அந்த மந்திர கண்ணாடியை கண்டுபிடிச்சு நியூஸ்ல வந்து காட்டணும்னு நம்ம பய தீயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி இவங்களுக்கு வந்த லெட்டர்ல வேற எதுவும் இருக்குமான்னு சொல்லிட்டு வந்த 450 லெட்டரையும் படிச்சு பார்க்கான். ஆனா அதெல்லாம் இவன் மேல சோசியல் மீடியால இருந்த விருப்பால இவன் தாத்தா பாட்டி பூட்டி வரைக்கும் கிழிச்சு எழுதியிருக்காங்க. சிபி முத்துக்கு லெட்டர் இதுல பயிலா இருப்பாங்க போல இருக்க. சரி வந்த ஒரு லெட்டரை வச்சு அந்த ஊசி கிராமத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே பீர் பாட்டில வாயில மலத்த போறப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு யூயானோட அம்மா சட்டுன்னு கதவை தந்து ஏல பேப்பையில தெருலைன்ல பண்ணிருக்க இவ்வளவு வீட்டுக்குள்ள வந்து தூங்கல அப்படின்னு சொல்லவும் இவன் நைஸ் போல பின்னாடி கூடி பாட்டில நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு ஓடிடுறான். பிறகு இவங்க ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை அப்படி ஒரு ரொமான்டிக் கைசோட பார்த்து இல்ல நான் உனக்கு யார்ல அப்படின்னு கேட்கா. ஆனா வெக்கப்படுற நம்ம பையனோ பதில் சொல்ல மாட்டேங்கான். அங்க இருந்து அப்படியே கலைஞ்சு போயிடறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஊசி கிராமத்துக்கு கிளம்புறதுக்கான எல்லா பொருளையும் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா அப்பா போட்டோவை பார்க்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வருது. கண்ணோரம் அவளையில கண்ணீர்களை தொடச்சு போட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில வீட்டை விட்டு வெளியே கிளம்புறான். கூடவே இவன் நண்பனும் கூட்டு சேர்ந்து கூட ரெண்டு பேரும் ஒரு சேர ஓட்ட மாதிரி வேனை பிடிச்சிக்கிட்டு அவங்க ஊரை விட்டு கிளம்புறாங்க. அந்த ஊசி கிராமத்துக்கு போற வேனை பிடிச்சி உள்ள உட்காந்து போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிடுறான். அப்ப அவன்
அவனுக்கு அந்த கண்ணாடியோ அம்மா அப்பா எல்லாம் ஞாபகம் வரல. ஐயோ கண்ணாடி கண்ணாடின்னு கத்திக்கிட்டே இருந்திக்கான். உடனே அங்க உள்ள ஆளுங்களாம் இவனை ஒரு மாதிரி பாக்காங்க. ஆனா நம்ம யூ யானு என்னெல்லாம் கண்ணாடி பின்னாடி லூசப் பயல அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிடறான். கரெக்டா இவங்க இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே இறக்கி விட்டுட்டு வேனு போயிருது. பார்த்தா நடுகாட்டுக்குள்ள இறங்கியிருக்காங்க. கொஞ்சம் தூரத்திலேயே கல்வீடா நினைஞ்சிருக்கிற ஒரு கிராமத்துக்கு வராங்க. இதுதான் அவங்க தேடி வந்த ஊசி கிராமம். வரலாற்றுல பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த கிராமத்தை ஒவ்வொரு வருஷமும் ஒரு வெள்ளம் வந்து தாக்குமா. ஆனா இவங்க அம்மா அப்பா காணாம போன ரெண்டாவது வருஷத்துல இருந்து இந்த ஊர்ல ஒரு வெள்ளம் கூட வரலாம். அநேகமா அந்த மந்திர கண்ணாடி தான் இவங்களை வெள்ளம் வராம காப்பாத்துதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா ஏதோ மந்திர சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு வித்தியாசமான கோயில் அவங்க முன்னாடி தெரியுது. அத கதவை திறந்துகிட்டு உள்ள போவோமே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கையெழுத்து கும்பிட்டு அம்மா தாயே பரமேஸ்வரி அப்படிங்க லூசு பயல நம்மளே திருட வந்திருக்கோம் கம்முன்னு வாழ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வச்சா அங்க அந்த மந்திர கண்ணாடி இருக்கு. அதை ஏதோ ஒரு கடவுள் செல மாதிரி வச்சு இவங்க பூஜை பண்ணிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அரண்டு போய் அதை கையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள வித்தியாசமா ஏதோ ஒரு படம் தெரிய திடீர்னு பின்னாடி ஒரே கூச்சல். என்னன்னு கேட்டா ஊர் மக்கள் எல்லாம் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. இல்ல மொக்கச்சாமி நம்ம நினைச்ச மாதிரியே இவனுக்கு திருட்டு போயிடுதான்ல அப்படின்னு கையில வேல்கம்பு கத்தி ஏத்தி எல்லாம் தூக்கிட்டு வர இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிக்க பாக்காங்க. ஆனா கோயிலோட எல்லா கதவும் மூடி கிடக்கு. அங்கிட்டு இங்கிட்டு சர்க்கஸ் பண்ணி எப்படியோ கோயிலோட முன்வாசல் வர வந்துடுறாங்க. ஆனா கரெக்டா மக்கள் இவங்க ரவுண்ட போட்டுற நம்ம யூயா பின்னாடி இருக்கிற ஒரு சன்னலை உடைச்சிட்டு செவ்வள தவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில இருந்து தாவி குதிச்சு ஓடுறாங்க. சுத்தி சுத்தி அந்த ஊருக்குள்ளேயே சுத்துறாங்க. வெளியே போறதுக்கான வழி கிடைக்கல. இறுதியா ஒரு காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பச்சடார்னு ஒரு கார் தெரச்சுக்கிட்டு வந்து நிக்கி. யாருன்னு பார்த்தா இவங்க ஃப்ரெண்டு ஜானு. இவங்க எப்பெல்லாம் ஆபத்துல மாட்டாங்களோ அப்பெல்லாம் காப்பாத்துறதுக்குனே சூப்பர்மேன் மாதிரி வந்து நிக்கா. ஊர் மக்கள்லாம் அந்த கார் மேல தீப்பந்தத்தோட ஏறி உட்காந்து உள்ள ஊரை பாக்காங்க. இவ்வளவு அப்படி இப்படின்னு கட் அடிச்சு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கா. ஆனா அந்த ஊரை விட்டு வெளியே போயிடவே கூடாதுன்னு ஊர் மக்கள்லாம் கைகோர்த்து மனித சங்கிலி மாதிரி நின்னு காரை தடுக்க பாக்காங்க. ஆகா கொலகேஸ்ல உள்ள அனுப்பிடுவாங்க பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்டியரிங் ஒரு திருப்பு திருப்புறா. அது நேரா ஒரு பள்ளத்தாக்குள்ள வாஞ்சிருது. அப்படியே எல்லாரும் மயங்கி விழுந்துடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய படியில கார் நின்னுகிட்டு இருக்கு. என்ன இடையா இது அப்படின்னு சுத்தி பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான குகைக்குள்ள இருக்காங்க. முன்னாடி எங்களை இங்கே எங்கேயா விழுந்திருக்கோம் நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியே வந்து நிக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு ராட்சச மலைப்பாம்பு இவங்க பின்னாடி நகர்ந்து வருது. அதை பார்த்த இவங்க ஓடி வந்து காருக்குள்ள உட்காந்து கண்ணாடி கண்ணாடியெல்லாம் ஏத்தி விட்டுருந்தாங்க. ஆனா அது வாழால ஒரு அடி அடிச்சதுலே கார் சும்மா சுருண்டு போய் விழுது. அதுல இருந்து நம்ம ஆளுக குத்துயிரும் குலையுமா தவண்டு தவண்டு வெளியே வந்தா அந்த மலைப்பாம்பு ராஜனாக மாதிரி படம் எடுத்து நிக்கி ஒரே படம் இவனை போட்டலாம்னு பாஞ்சு வர்றப்போ சடார்னு யாரோ அந்த பாம்பு முன்னாடி வந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. பார்த்தா சும்மா மின்னல் மாதிரி ரெண்டு பேரும் அங்க ஜம்ப் அடிச்சு நிக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆளு. ஆளுக்கு கையில ரெண்டு டபுள் வாழை வச்சுக்கிட்டு பறந்து பறந்து அந்த பாம்பு அட்டாக் பண்றாங்க. அந்த பாம்பு பதிலுக்கு அது உடம்புல உள்ள செதுல சும்மா ஆயுதமா பறக்க விட்டு இவங்களை அட்டாக் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அடி வாங்கி படுத்துறாங்க. அப்ப மூணாவது ஆள ஒரு தலைமை மந்திரம் போட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வளையத்தை வச்சு பறந்து வந்து நின்று அந்த பாம்பு அடக்க பார்க்க இவங்க ரெண்டு ஒரு சப்போர்ட்டுக்கு வராங்க. மூணு பேரும் சேர்ந்து மந்திர வளையங்களை போட்டு அந்த பாம்பை கட்டுப்படுத்த கடைசியா வந்த தலைவன் அவன் கையில இந்த ஈட்டிய வச்சு ஒரு குத்து கொமட்டல குத்து வாங்கின அந்த பாம்பு ஒரு பொண்ணா மாறுது. கூடிய சீக்கிரம் உங்க இனத்தை அழிப்போம்லன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி பொந்தன் விழுந்துடுற அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் நம்ம ஆளுக மூணு பேர் வந்து முன்னாடி நிக்க பயப்படாதீங்க நாங்க நல்லவங்க தான் ஜிங்கா மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்னா இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஸ்டூடெண்ட் இவன் பேர் தண்டர் ஸ்டாம் அவர் பேர் நிஞ்சா ஸ்டாம் அப்படிங்க ஆளு மண்டை சைஸ் பேர்லாம் வித்தியாசமா இருக்கேன்னு நம்ம ஆளுக அரல்றாங்க. நம்ம ஹீரோவோ நடக்கிறத நம்ப முடியாம இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க இங்க வருவீங்கன்னு மாஸ்டர் ஜிங்காய் சொன்னாரு அதனால தான் கரெக்டா நாங்களும் இந்த இடத்துக்கு வந்தோம் என் கூட வாங்க அப்படின்னு இவங்களை கூட்டு போறாங்க. ஒரு பயங்கரமான பாலைவன வழியை நடத்தி கூட்டு போறாங்க. இன்னும் எவ்வளவு தூரமே நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆளுக்க கவலைப்படாங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு அந்த கூட்டத்தோட தலைவன் சட்டுன்னு அவன் கையை வச்சு ஒரு மந்திர போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்றான். மாஸ்டர் ஜிங்காயை பார்த்தனா உங்களோட சந்தேகங்கள்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த போர்ட்டலுக்குள்ள போகவே வித்தியாசமான வேற ஒரு உலகத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ஊருக்குள்ள வந்ததை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள்லாம் பொருளை தூக்கி கட்டுறாங்க. ஏ பயப்படாங்கப்பா நம்ம பயலுக தான் அப்படின்னு அந்த மின்னல் வீரர்கள் இவங்களை பாதுகாப்பா ஊருக்குள்ள கூட்டு போறாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த மெழுகுவத்தி டிராகன் இருந்து தப்பிச்சு ஓடி வந்து வாழ்ற மக்கள். அந்த வட்ட மந்திர கண்ணாடி மட்டும்தான் இவங்களுக்கும் அந்த டிராகனுக்கும் இடையில உள்ள ஒரே பாதுகாப்பு. அந்த கண்ணாடி எப்படியாவது திரும்ப அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு டிராகன் பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கு ஆனா கிடைக்கல. அதனால்தான் நாங்க இங்க பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்க. அதே நேரத்துல இவங்க எந்த குகையில பாம்பால அட்டாக் பண்ணப்பட்டாங்களோ அந்த குகைக்குள்ள ரெட்டவால் ஜட போட்ட ஒருத்தன் வரான். செத்து கிடக்குற அந்த நாகினியை பத்தி நீ ஒரு அளவுக்கு ஆக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குகைக்குள்ள போறவன் கீழே கிடக்குற ஒரு சிகரெட்டை கையில எடுக்கான். அதோட வாசத்தை வச்சு நம்ம பயலு எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம இவன் சக்தியை வச்சு செத்து போன நாகினியும் திரும்ப உயிர் தலை வச்சிடறான். இந்த பக்கம் ஊருக்குள்ள கூட்டு வந்த அந்த மின்னல் வீரர்களும் நம்ம ஆளுக மூணு வரையும் ஒரு ரகசியமான இடத்தை கூட்டு வராங்க. அங்க ஒரு பழைய மம்மி ஒண்ணு இருக்கு. இதுதான் எங்க மாஸ்டர் ஜிங்காய். அவர் உட்காந்து தியானம் பண்ண மணிக்கே மண்டையை போட்டாரு. அதனால இந்த பூ உலகில அவரோட உடம்பு மட்டும் தான் இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க மாஸ்டர் தான் அந்த மெழுவத்தி டிராகனோட வலது கண்ணை வெட்டி அதை நிரந்தர தூக்கத்துல ஆழ்த்திட்டாரு. ஆனா இப்போ அந்த வலது கண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊதுபத்தி ஒன்னு எரிய வைக்கான். அந்த வலது கண்ணு தானே நாங்க தேர்ற மந்திர கண்ணாடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல உன்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் இதுக்குள்ள கிடைக்கும் உள்ள போதம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மம்மி இருந்த கல் கதவை அப்படியே சுத்தி விட பின்னாடி ஒரு ரகசிய சாம்பர் ஒன்னு இருக்கு. அதுக்குள்ளே இவங்களை அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்க உள்ள போவோம் வெளியில் இந்த நிஞ்சா ஸ்டாம் அவ தலைவன்ட்ட மாஸ்டர் ஜிங்காய் அவர் சக்தியை உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க இவங்க உள்ள போறாங்க. போன உடனே இவங்க வந்த கதவு மூடிடுது. ஆகா குரங்கு பயலு
நம்மளை கோத்து விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரண்டு போய் திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெரிய கல் செலை ஒண்ணு சங்கிலிகளால கட்டப்பட்டு நிக்கி. திடீர்னு ஏதோ பெரியவர்களோட குரல் கேக்கு. உடனே அந்த சிலைக்கு உயிர் வந்து சங்கிலி எல்லாம் அத்துக்கிட்டு வருது. முதல்ல தெரிச்சிடலாம் அப்படின்னு பாக்காங்க. அப்ப நம்ம யூயான் தான் இல்ல, ஒருவேளை மாஸ்டர் ஜிங்கா இதா கூட இருக்கலாம், நான் போய் பேசி பாக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேச போறான். காத்து வாக்குல ஒரு அடி, அங்க கடந்த தூணெல்லாம் உடச்சுக்கிட்டு போய் விடுறான். ஒருத்தனுக்காக இன்னொருத்த உங்களே தியாகம் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு ஒரு பெரிய கல் சுத்தில எடுத்துட்டு இவங்களை அடிக்க வருது அந்த சிலை. ஆனா இவங்க எஸ் ஆயிடுறாங்க. ஆனா அது விடாம விரட்டி விரட்டி அந்த கல் சுத்தில வச்சு அடிக்க அங்க பறந்து விழுந்த யூயானு ஒரு கம்பி எடுத்து கொண்டு வந்து அது பின்னாடியே அடிக்கான். அவனுக்கு மறுபடியும் ஒரு அடியை கொடுத்து பறக்கூட்டு அவனை காலால மிதிச்சு கொல்ல போது. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து கழுத்திலே ஒரு கம்பியை குத்தி அதோட தலைய துண்டா உடச்சு வீசிடுறான். எப்பாடா ஒரு வழியா சோழிய முடிச்சாச்சு, வா நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க கேப்புக்குள்ள அந்த தலை மறுபடியும் ஒன்னா சேர்ந்து அந்த சிலை உயிரோட வந்துருது. நம்ம நிஞ்சா ஸ்டாம் தண்டா ஸ்டாம் வீரர்களோ வெளியே பத்த வச்ச ஊதுபத்தி அணைதா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க திரும்ப உயிரோட வந்த சிலையோ டபுள் வெளியோட எல்லாரையும் பிடிச்சு பந்தாடுது. மூணு பேரும் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா மூணு பேரும் அடி வாங்கி கிடக்காங்க. நம்ம ஹீரோக்கெல்லாம் வாயில ரத்தமே வந்துருது. உனக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்தாங்க, அவங்களோட இறப்புக்கு நீதாமல காரணம் அப்படின்னு அந்த சிலை சொல்லிட்டு அப்போ வெளியே இருந்த ஊதுபத்தியும் அணைஞ்சிருது. இவங்கதான் நம்மளை காப்பாத்த வர வீரர்கள் நினைச்சது தப்பா போச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குப்புன்னு மறுபடியும் அங்க ஒரு ஜோதி எரியுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தனா நம்ம ஹீரோவை அடிக்க வந்த சுத்தியில தோர் மாதிரி தடுத்து நிப்பாட்டுற நம்ம ஜானு. உடனே மறுபடியும் அந்த பெரியவர்களோட குரல் கேக்குது, நீங்க டெஸ்ட பாஸ் பண்ணிட்டீங்க, என்னுடைய சக்தி எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல சுத்தியில புடிச்ச ஜானு அந்த சிலைய ஒரு அடி தான் அடிக்க அது தூள் துள நொறுங்கிருது. அப்ப நம்ம யூயா பின்னாடி இருந்து அவனுக்கு கிடைச்ச சக்தியை வச்சு அந்த சிலைய ஒரு பெரிய உருண்ட கல்லா மாத்தி ஒரு மிதி மிதிச்சு அதை பாதாளத்துக்குள்ள தள்ளிடுறான். அடுத்த நொடி அங்க மாயமா ஒரு பெரியவர் தோன்றுதல். அந்த மெழுகுவத்திட்டாங்கன்னு இந்த ஊரை கண்டுபிடிச்சு, ஆனா நீங்க நல்ல நேரத்துக்கு வந்தீங்க, என்னோட சக்தியால நீங்க இந்த ஊரை காப்பாத்துவீங்க அப்படிங்கிற இந்த ஆளுதான் மாஸ்டர் ஜிங்காய். அப்ப நம்ம ஹீரோவோ தலைவரே என்ன மன்னிச்சிருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஊரை காப்பாத்த வந்த மகான்கள் கிடையாது நாங்க, எந்த கேள்வியாதுனாலும் உங்ககிட்ட பதில் கிடைக்கும்னு சொல்லி ஒருத்தங்களை உள்ள அனுப்பி விட்டான். எனக்கு தேவையில்லாம், அந்த மந்திர கண்ணாடி எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, அதை எடுத்துட்டு நாங்க எங்க ஊரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல அரண்டு போய் பார்த்த பெரியவரோ ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த மெழுகுவத்தி டிராகனத்தில் இந்த ஊர் மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என் பவரை கொடுத்தா என் உதவாக்கிற தம்பி மட்டும் அந்த கண்ணாடி எட்டு போவாம இருந்தாலும் நடந்திருக்குமா அப்படின்னு தெரியாதனமா உளையில அதை பிடிச்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பெரியவரே நாங்க கொஞ்சம் மோசமா பேசினதுக்கே நான் மன்னிச்சிருங்க, அந்த கண்ணாடி இருந்தாதான் நாங்க எங்க திரும்ப ஊருக்கு போக முடியும், அதனால தயவு செஞ்சு அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். அப்புறம் ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. என்ன டீல் இவன் கேட்க அப்படியே சீனை கட் பண்றான். இவங்க மூணு பேரும் அந்த கதவை திறந்துட்டு வெளியே வர்றதை காமிக்காங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த ஊர் மக்கள் ஒன்னா கூடியிருக்காங்க. இவங்க ஏதோ பெரிய செலிபிரிட்டி மாதிரி எங்களை காப்பாத்த வந்த தெய்வங்களே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வாங்குறாங்க. உடனே அந்த மாஸ்டரோ இனிமேல் நீங்க எங்கள ஒருத்தர் சகோதரியா அப்படின்னு சொல்லிட்டு வர, மாஸ்டர் அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மந்திர கண்ணாடி இடிதாங்கி குளத்துல இருக்கான், அது எங்க எங்களை கூட்டு போங்க. அதை கேட்ட ஊர் மக்களோ என்னது எங்க மாஸ்டர் ஒரு சக்தி எல்லாம் உங்களுக்கு கொடுத்து எங்களை காப்பாத்த சொல்லி அனுப்பியிருக்காரு, ஆனா நீங்க ஊரை விட்டு உடனே வெளியே போறேன் சொல்றீங்களா அப்படின்னு கொந்தளிக்க நம்ம ஹீரோ முன்னாடி வந்து மாஸ்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா அவங்க அவங்க பிரச்சனை அவங்க தான் தம்பி பாத்துக்கணும்னு சொன்னாரு, அதனால உங்க பிரச்சனை நீங்களே பாத்துக்கோங்க. அதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் பொய்யாங்களி தோல் புடிங்கி மச்சானுக்கு மயிர் புடிங்கன்னு சுத்தி நின்று இவனை ஏச அந்த ஊர் தலைவரோ எல்லாம் நிறுத்துங்கப்பா, மாஸ்டர் ஜிங்காய் இதை சொன்னார்னா நம்ம இவங்களை போர்ஸ் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு எங்க போகணுமா நாங்க கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு தண்டல் வீரர்கள் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஆளுக அந்த ஊருக்கு ஏத்த மணிக்கு காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த இடிதாங்கி குளத்துக்கு போக ரெடியாவுறாங்க. அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது யூயான் நம்ம ஹீரோட்ட ஏன் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, பொய் எங்க சொன்னேன், என்ன நம்பி நீங்க ரெண்டு வந்திருக்கீங்க, உங்களை பத்திரமா திரும்ப ஊருக்கு கூட்டு போறதான் என்னோட கடமை, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்க. நம்ம யூயானோ ஹீரோட்ட வந்துட்டு மாப்பிள இந்த ஊர் மக்களுக்கு நம்மளோட உதவி தேவல, மாஸ்டர் வேற அவரோட சக்தி எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல நியாயமா ஹீரோ அவரை நினைச்சு செத்துக்கிட்டு போயிடல, ஒழுங்கா மூடிட்டு என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மேல அவனும் ஒரு வார்த்தை பேசல. இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கப்போ அந்த ரெட்டஞ்சலவாளு நாகினிய கூப்பிட்டு அந்த பாலைவனத்துக்கு நடுவுல வந்து நிக்கான். இந்த ஊருக்கு வர்றதுக்கான போர்ட்டலை ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்மளுக்கு போர்ட்டலை ஓபன் பண்ணி அந்த பாலைவனத்துக்குள்ள போயிடுறாங்க. என்னதான் நம்ம பையன் யூயானுக்கு அந்த ஊர் மக்களை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லைனாலும் ஹீரோ போறானு இவனும் கூட போயிடுறான். இவங்க வெளியே போன அந்த கேப்ல அந்த ரெண்டு பேப்பர்களும் இந்த ஊருக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்ச அந்த நிஞ்சா ஸ்டாம் தண்டர் ஸ்டாமோட மாஸ்டர் அவங்க ரெண்டு பேரை மட்டும் நம்ம பையல கூட அனுப்பிவிட்டு அவர் ஊர் மக்களோட அங்கேயே இருந்திருக்காரு. எல்லாரும் கையில கல்லு அம்புகளை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. இவங்க வரவும் அவங்க அட்டாக் ஆரம்பிக்காங்க. ஆனா மேஜிக் பவர் வச்சுட்டு சுத்துற அவங்களுக்கு முன்னாடி கல்லும் கம்பும் என்னத்துக்காகவும், அதனால அவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் போட்டு அடிச்சு சாவடிக்காங்க. அது எல்லாமே நம்ம ஆளுகளோட கண்ணுல படமா தெரியுது. ஆனா நம்ம ஹீரோவோ அதெல்லாம் வெறும் பிரம்மதான், எங்கேயும் நிக்காம கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாத்தி கூட்டு போறான். இங்க அந்த கெட்டவங்க கையில ஊர் மக்கள் அடிபட்டு சாவ சாவ அங்க இல்லையில ஒவ்வொரு ஜோதியா அணைஞ்சுகிட்டே வருது. இல்லையா அந்த ஊர்ல ஒரு அஞ்சாறு பேர் தான் மிச்சம் இருக்காங்க, அதுல நம்ம மாஸ்டர் ஒருத்தர். எல்லாரையும் அவன் மேஜிக் பவரால இழுக்கிற அந்த ரெட்ட ஜலவால நீங்க எல்லாம் பீஸ் ஆயிட்டனா, உங்களோட சக்தியும் என்னோட அப்பாவும் ஒன்னா இணைஞ்சி அவர் மறுபடியும் உயிரோட வந்துருவாருங்க. அந்த நெருப்பு டிராகனுக்கு பிறந்த கருப்பு டிராகன் தான் அந்த சடையம் போல இருக்க பேசின வாக்கிலே ஒரு ஈட்டியை எய்தி நம்ம தண்டல் டீம் மாஸ்டர் போட்டு தள்ளிடுறான். அந்த சிலையில எரிஞ்சிட்டு இருந்த கடைசி ஜோதியும் அணைஞ்சிருது. இது எல்லாமே யூயானோட கண்ணுக்கு தெரியுது. உடனே அவன் நம்ம ஹீரோ அனுப்பாட்டி மாப்பிள நம்ம உடனே திரும்ப ஊருக்கு போகணும்ல, அங்க எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்காம மண்டை பிடிச்சவனிக்கே பேசிக்கிட்டு
இருக்க. அப்ப நம்ம ஜானு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இவங்க மாஸ்டர் ஜிங்காயிட்ட போட்ட டீல் என்னடானா, இவங்களுக்கு கிடைச்ச சக்தியை வச்சு முதல்ல ஊர் மக்களை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த இடிதாங்கிய குளத்துக்கு போறோம் தான் சத்தியமே பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் கதை விட்டு இங்களை இங்க கூட்டு வந்துட்டான் அப்படின்னு அவ எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதை கேட்ட தண்டர் ஸ்டாம், அட பாவி பயல, உன்னோட சுயநலத்தால எங்க ஊர் மக்களை எல்லாம் கொண்டுட்டியல அப்படின்னு சௌத்தோரமா சாத்தி அவன ஒரு குத்து குத்த போறான். ஆனா அவன் கையை பிடிச்சி தடுத்துட நிஞ்சா ஸ்டாமோ இவனெல்லாம் அடிக்காதல, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனுஷனை நம்ம மாஸ்டர் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாரு, இவனை போக விட்டுரும், நாய் நரியெல்லாம் வெட்டினா இந்த அருவாளுக்கு தான் கேவலம் அப்படின்னு சொல்லி இவங்களை இடிதாங்கிய குளத்துல போய் விட்டுட்டு வந்துடலான்னு கூட்டு போறாங்க. இங்க இந்த ரெட்டை ஜடையா ஊர் மக்கள் எல்லாம் கொண்டுகிட்டு அந்த மாஸ்டர் ஜிங்கா இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து பார்க்க, அங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஜோதிகள் எரிஞ்சுகிட்டு இருக்கு. இங்க இவங்க அந்த இடிதாங்க குளத்தை வந்து சேர்ந்துகிட்டாங்க. இந்த குளத்துக்குள்ளதான் எங்கேயோ அந்த கண்ணாடி ஒளிஞ்சிருக்கு, இனிமேல உங்க வழியை நீங்க பாத்துக்கோங்க, எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஆனா அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுக்காங்க, இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா திரும்ப எங்க ஊருக்கு நீங்க வரவே முடியாது, அது மட்டும் இல்ல இந்த குளத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச தருணத்துல இருந்து என்ன ஆனாலும் திரும்பி மட்டும் பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கட்ட ஏமா அப்படின்னு கேட்டனா, திரும்பி பார்த்தா பார்த்தா அடுத்த நொடி தலையில இடி விழுந்துரும், அதுதான் இந்த குளத்தோட சக்தி அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டா அந்த நாகினி மூதி அங்க வந்துருது. உடனே நம்ம யூயா எங்க இருந்து பறந்து வந்தவனு தெரியல, இவ்வளவு மிதிக்கலான்னு வரான். ஆனா அவ்வளவு அவ சக்தியை வச்சு இவனை அடிச்சு பறக்க விடுறா. கையில ஒரு மந்திர சாட்டை எடுத்து இவனை வெளுவெல்னு வெளுக்கா. அதை பார்த்த நிஞ்சா ஸ்டாமும் தண்டர் ஸ்டாமும் அவங்க கையில இருந்து பவர் விட்டு இவளை அட்டாக் பண்றாங்க. ஆனா ரெண்டு வரையும் ஒத்த ஆளா சமாளிக்க நாகினி. அதை பார்த்த நம்ம ஹீரோ அவங்களுக்கு உதவி பண்ணலாம்னு அடிக்க போறான். சடன் அவ அந்த பெரிய ராஜ நாகமா மாறிடுறான். உடனே நிஞ்சா ஸ்டாமு நம்ம ஹீரோட்ட வந்து, இல்ல நீங்க தப்பிச்சு ஓடிங்க, உங்களுக்குள்ள எங்க மாஸ்டரோட ஜோதி இருக்கு, அந்த ஜோதி எரியல வர எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இங்க கலந்து எங்க கூட செத்து போயிடாங்க, இந்த பாம்பை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆளுக மூணு வரையும் அனுப்பி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பாம்பை தடுத்து நிப்பாட்ட சண்டை போடுறாங்க. ஆனா அது ஒரே செகண்ட்ல ரெண்டு வரையும் கொண்டுட்டு இவங்களை அந்த குளத்துக்குள்ள துரத்துது. ஆஹா விடாம துரத்திட்டு வரானு சொல்லிட்டு தெரியாதனமா நம்ம யூயா பின்னாடி திரும்பி பாத்துறான். உடனே வானத்திலிருந்து டம்மு டம்மு இடி அவங்க மேல விழுது. இவங்க எப்படியோ எசைறாங்க, ஆனா அதுல விழுந்த இடி ஒண்ணு அந்த நாகினி பாம்பு மேல விழ அதோட பாதி உடம்பு கரிஞ்சிருது. ஆனாலும் அந்த பாம்பு விடாம இவங்களை துரத்திட்டு வர தங்களோட நண்பர்கள் உயிரை காப்பாத்துறதுக்காக யூயா பறந்து போய் அந்த பாம்பு மண்டையில கத்திய வச்சு குத்தி, மாப்பிள்ள இதை நான் பாத்துக்கிறேன் நீங்க தப்பிச்சு போங்கன்னு அவனோட உயிரை தியாகம் பண்றான். இந்த பாம்பு கொள்றதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னு ஹீமன் மாதிரி அந்த வாழை மேல உயர்த்தி இவன் பின்னாடி திரும்பி பார்க்க, வானத்திலிருந்து இடி அவன் மேல விழுந்து பாம்போட சேர்த்து நம்ம யூயானும் அங்க மண்டைய போட்டுற நம்ம ஆளுக ரெண்டு பேர் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவால அவன் உயிர் நண்பன் செத்துட்டாங்கிறத ஏத்துக்கவே முடியல, இது ஒரு கனவாதான் இருக்கும், அந்த மந்திர கண்ணாடியை கண்டுபிடிச்சு அவனை உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் கண்ட இடத்துல கண்ணாடி தான். அப்ப அந்த கண்ணாடி நம்ம ஜானுவோட கையில கிடைச்சிருந்து அதுல இவன் முகம் பார்த்த உடனே இவ தூக்கத்திலிருந்து எந்திக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா இவளும் ஹீரோவும் இவங்க ஊர்ல இவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா கூட நண்பன் யூயான காணும், உனக்கு கருமாதி பண்ணி வச்சிருக்காங்க, இவன் செத்துட்டாங்கிற சோகத்துல அவங்க அம்மாவும் தூக்கல தொங்கிடுறாங்க. உடனே அவ அரண்டடிச்சு வெளியே வந்து பார்க்கும், வானத்திலிருந்து வித்தியாசமான மந்திர தாள்கள் விழுது. டக்குன்னு இவளுக்கு முழிப்பு தட்டுது, பார்த்தா அந்த கண்ணாடி தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவன் ஹீரோட்ட நம்ம திரும்ப போக முடியாது, நம்ம திரும்ப போனா நம்ம நண்பன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோவோ இதெல்லாம் ஒரு கனவு, நம்ம திரும்ப போனாதான் நம்ம நண்பன் கிடைப்பான் அப்படின்னு சொல்ல, போல சுயநலவாதி, உன் பேச்சை கேட்டு அந்த ஊர் மக்களையும் பலி கொடுத்து இப்ப கடைசியா நம்ம நண்பனையும் பலி கொடுத்துட்டோம், இனிமேல் உன்னை நம்பவே மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சடார்னு அங்க குளத்துக்குள்ள இருந்து நம்ம ஹீரோட சவுண்டு கேக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ குளத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்க மாதிரியும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவே ஜானு அப்படின்னு கத்துறான். என்னடா இது, இங்க ஒருத்தருக்கா அங்க ஒருத்தருக்கான்னு இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிடுறா. உண்மையான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உனக்கு யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க, உடனே குளத்துல மாட்டிருந்த ஹீரோவோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே உன் மேல எனக்கு ஆசை உண்டு அப்படின்னு சொல்ல அவன் தான் உண்மையான ஆள், கரெக்டான பதில் சொல்லிட்டான்னு சொல்லி அவன் குளத்துக்குள்ள ஓடுறா. ஆனா ட்விஸ்ட் என்னடானா, தரையில் நின்று வந்தா உண்மையான ஆளு, குளத்துக்குள்ள வந்து ஆக்டிங் போட்டவன் அந்த ரெட்ட திளையம். நம்ம ஹீரோ என்ன பிடிச்சு வச்சுக்கிட்டு அவன் சக்தியால நம்ம ஹீரோட உயிரையும் அப்படியே உதிரான். வானத்திலிருந்து விழுந்த இடியில நம்ம ஜானு கோணுவாயிரா. அந்த ரெட்ட திளையம் இவனை கொல்லாம அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு என்னோட அரண்மனைக்கு வா, அப்படி வந்தாலாவது உன உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருது. நேரா மலை மேல இருக்கிற அந்த சாத்தானின் அரண்மனைக்குள்ள போய் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொண்டு நீங்க திரும்ப உயிரோட வர்றதுக்கான சக்தியை கொண்டு வந்துட்டா அப்படின்னு அந்த ஜோதிய அந்த மெழுவத்தி செல முன்னாடி தீபாவளனை காட்டவும் அந்த டிராகன் உயிரோட வந்துருது. நம்ம ஆளு ஹீரோவோ அந்த இடிதாங்கி குளத்தாங்கல நல்லா அசந்து தூங்கிடுறான். கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு வயசான கிழவர் இருக்காரு, அது வேற யாரு இல்ல மாஸ்டர் ஜிங்காயோட தம்பி. கண் முழிச்ச நம்ம ஹீரோட்ட, நீ காங்கிறதெல்லாம் உண்மையில கனவு தான் தம்பி, கீழே இருக்க போற அந்த கண்ணாடி அதுல எடுத்து முகத்தை பார்த்து உன்னோட ஊருக்கு போயிச்சாரு, அப்பதான் உனக்கு இது கனவுங்கிறது புரியும் அப்படிங்கிறது. ஆனா அவனோ நண்பனை இழந்துகிட்டு இது கனவா இருந்தாலும் நான் திரும்ப போக மாட்டேங்க, இத போய் அந்த ரெட்ட ஜடையாண்ட கொடுத்து என் நண்பர்களையும் இறந்து போன எல்லா மக்களையும் உயிரோட திரும்ப கொண்டு வரன்னு சொல்ல போறேன் அப்படின்னு அரண்மனை படியேறி போறான். என் நண்பர்களையும் இறந்த மக்களையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்தனா அந்த கண்ணாடி அவனுக்கு தாரேன் அப்படிங்க, அதெல்லாம் முடியாது, ஒழுங்க கண்ணாடியை வச்சுட்டு உயிரோட பொழைச்சு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் சொல்லவும் அதை கீழே போட்டு உடச்சிடறான். கடுப்பான டிராகனு, இந்த கண்ணாடி இல்லாம என்னால இந்த அரண்மனையை விட்டு வெளியவே போக முடியல வென்று அப்படின்னு சொல்லி கொலை வெளியில இவனை வாயிலிருந்து தீ விட்டு கொன்றுது. உடனே இதை இடிதாங்கிய குளத்துல ஒரு பயங்கரமான இடி உழுது. ஜிங்காயோட தம்பி என்னன்னு திரும்பி பார்த்தா குளத்துக்குள்ள நம்ம ஹீரோ எந்திரிச்சு வரான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷாக்கா இருக்க அந்த ஜிங்காயோட தம்பி பெரியவர் தான் வந்து, உனக்குள்ள இந்த குன்லுன் நகரத்தோட சீ சக்தி இருக்கு, அந்த சக்தி உன் உடம்புக்குள்ள இருக்கிறவரை யாராலையும் உனக்குள்ள முடியாது அப்படின்னு சொல்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் கண்ணாடி
கண்ணாடி எடுத்துக்கிட்டு அந்த படி ஏறி போறான். மறுபடியும் போய் டிராகன் ஏடா கூடமா பேச அது மறுபடியும் உன கொன்றுது. திரும்பவும் உயிரோட வரான் போறான் டிராகன் கொள்ளுது. நீ எத்தனை வாட்டி வந்தாலும் நான் கொண்டுகிட்டே இருப்பேன் அது கொள்ளுது. நீ எத்தனை வாட்டி கொண்டாலும் வந்துகிட்டே இருப்பேன் இவன் போறான். ஆனா இப்படியா பண்ணிட்டு இருந்தா கதை என்னைக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜிங்காய் மாஸ்டரோட தம்பிட்ட சண்டை போடுறதுக்கான பயிற்சி எடுக்கான். கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்து இவன் பெரிய வீரன் ஆகலாம். ஒவ்வொரு தடவை டிராகன் சண்டை போட போறான் இவன் தான் சாவுறான். ஆனாலும் மனந்தளராம திரும்ப திரும்ப போறான். போய் போய் இவனுக்கு தாடியா முளைச்சிட்டு. ஆனாலும் இவன் விடாம போவ அந்த டிராகனும் இவனை கொண்டு கொண்டு அதுக்கு போதை அடிச்சிட்டு இப்படியே பல வருஷமா இவன் பண்ணிக்கிட்டு இருக்க இவனுக்கு சண்டை போட சொல்லி கொடுத்த மாஸ்டரும் வயசாயிருந்து இவனும் வயசான கிழவனாயிரான். ஆனா வயசான மட்டும் இல்ல பயங்கர சக்தி வாய்ந்தனாவும் மாறிடுறான். அரண்மனை ஏறி போய் அந்த டிராகனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சண்டை போடுறான். கையில வித்தியாசமா கரண்ட் பவரை கொண்டு பறந்து பறந்து அடிக்கிறான். இறுதியா நடந்த சண்டையில அவன் அந்த டிராகன் அவன் சக்தியால எரிச்சு கொன்ற உடனே அந்த சலையில உள்ள எல்லா ஜோதியும் மறுபடியும் எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுனே புரியல. அங்க நின்று திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கப்போ அவன் முன்னாடி அவனோட அம்மாவும் அப்பாவும் ஆறாங்க. இவ்வளவு வருஷம் நீ துன்பப்பட்டது போதுமான எங்க கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லி இவனை கூட்டு போகவும் தூரத்துல உள்ள கதவு திறக்குது. அதை இவன் தாண்டி போவும் அப்படியே எல்லாம் வெள்ளை அமாதிரி முழிச்சு பார்த்தா இவனும் இவன் நண்பர்களும் அந்த காருக்குள்ள கிடக்காங்க. அது அந்த ஊசி கிராம காட்டுக்குள்ள ஒரு மரத்துல மோதி கிடக்கு. அங்க ஆம்புலன்ஸ்ல வந்த நர்சுமார்கள்லாம் இவங்களை காப்பாத்தி கூட்டு போய் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. சில நாள் கழிச்சு காமிக்காங்க. காட்டுக்குள்ள கையில கண்ணாடியோட இருக்கிறவன் இந்த கண்ணாடி இந்த நிலத்திலே சேர்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஆத்துல தூக்கி வீசிடுறான். தன்னோட வாழ்க்கை முழுசையும் கனவுல கழிச்ச நம்ம ஹீரோ இப்போ அவன் கனவு வாழ்க்கையை காதலியோட கழிக்கலான்னு கிளம்பி போவ அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த படத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபேமஸான ஒரு படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அந்த படத்தோட தீவிர ரசிகர்கள் அது என்ன படங்கிறத கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பட்டன் அமுக்க மறந்துடாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.